ஹாய் நண்பா, அன்னைக்கு ஒரு நாள் காரைக்கால் ஹார்பருக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு அண்ணன் அழகாக விசிறியோட வீசிக்கிட்டு இருந்தார். அண்ணன், என்னண்ணே, நாங்கள் நரம்பில் தான் வலை பார்த்துருக்கோம், இது என்னென்ன நூலில் இருக்குது அப்படின்னு நான் கேட்டதுக்கு அந்த அண்ணன், இது கொடுவா மீனுக்காக உள்ள வலை தம்பி அப்படின்னு சொன்னார். என்னண்ணே, ஏதாவது மீன் பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டோம். இது வரைக்கும் எப்படியும் குறைஞ்சது ஒரு 20 தட்டிக்கு மேலே வலையை விசிறியிருப்போம் தம்பி, ஒரு மீனோட மாட்டலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படியே வலை வீசுறத நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ணன் ரொம்ப நேரமாக வலை வீசிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு மீனோட மாட்டவே இல்லை. என்னண்ணே, இன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கலையா? அழுப்பே படக்கூடாது தம்பி, என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மீன் மாட்டானோ நல்ல விலையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வலையை வீசிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த வலையை பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 5-6 கிலோ இருக்கும் நண்பர்களே. அந்த வலையை தூக்கி வீசுறதே ரொம்ப கஷ்டம். அண்ணன் அந்த வலையை வீசும் திறமையை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. மீன் இருந்தால் அழகாக தெரியும். ஆனால் ஒரு குடுவா உழுவுற வீடியோ இருந்துச்சுன்னா அப்படியே இதை எல்லாத்தையும் எடிட் பண்ணி போட்டு விட்டுறலாம். மீன் இருந்தால் உடனே பாஞ்சிரும். ஆனா தெரியும், நான் இதேமாரி எங்கள் ஊரில் வலை விஷயம் பார்த்துருக்கேன். குடவால வச்சுறாங்க நாகூரில். மீன் அங்கே குமார்னு ஒருத்தர் தொழில் பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது 4 மீன் 5 மீன் பிடிச்சிடுவார். ஆள் எடுத்துகிட்டு வந்து வச்சு மீன் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு கெண்டாவோட அவ்வளோ இருக்க. ராடு மட்டும் 2000 ரூபாண்ணா, அதுக்குள்ளே ஜாமான் எல்லாம் சேர்த்து அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வந்துடும்ண்ணா. ஆமாம், 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா. அதுக்கு கையில் பண்ணலாம். அது வலை இன்னும் வச்சுருந்தா இருக்கலாம். அதில் இருந்து அறுநூறு கொடுப்பாங்க.
மீன் நின்னுச்சுன்னா விழுந்துடும் வாங்கிட்டு வரும் வாய ஆரம்பிச்சிடும் பத்து எல்லாம் உனக்கு தெரியாதுடா நண்பா இன்னைக்கு அண்ணனுடைய அனுபவத்தை பார்த்தீங்களா புது புது ஃபிஷ் கேச்சிங் வீடியோ அண்ட் ஃபிஷ் கட்டிங் வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ ஃபார் மை ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ்